டாக்டர், ப்ராஸ்டேட் ஏன் வருகிறது? இது எப்படி பாதிக்கிறது? இது யாரை மிகவும் தாக்குகிறது? ப்ராஸ்டேட் என்பது ஒரு சுரப்பி, ஒரு கிளாண்டு. அந்த கிளாண்டு எல்லாருக்குமே இருக்கும். அந்த கிளாண்டில் நடக்கிற குறைபாடு தான் உங்களுக்கு ப்ராஸ்டேட் ப்ராப்ளம்னு வருது. அந்த கிளாண்டில் ஏன் குறைபாடாக வருது? இந்த குறைபாடு வரும்போது ரொம்ப சீரியஸ் ஆச்சுன்னா, ரொம்ப சிவியர் ஆச்சுன்னா உங்களுக்கு கேன்சருன்றாங்க, ப்ராஸ்டேட் கேன்சருன்றாங்க. இது ஏன் வரும்? இது எப்படி தடுக்கலாம்? இது யார் யாருக்கெல்லாம் வரும்? இது ஏன் வரும்னா, குடும்ப வாழ்க்கையில் சேர்க்கை ஏற்படாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரச்சனை வரும். அதனால தான் நம்ம பாரம்பரிய முறைப்படி ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் பண்ணுறாங்க. ஆணோட நோயை பெண் தீர்க்கணும் என்ற ஒரு காரணத்துக்காக தான் கல்யாணமே நடக்குது. அந்த ஆண் இணை சேர்றதில் ஏற்படுற பிரச்சனை தான் இந்த ப்ராஸ்டேட் பிரச்சனை. இதை எப்படி தவிர்க்கணும்? இந்த நோய் வர்றதுக்கு காரணமே நம்ம அறியாமையும் நம்ம புரிதல் இல்லாததான் காரணம். புரிஞ்சுக்கணும், இன்றைய காலகட்டத்தில் 50 வயது தாண்டவங்க குடும்பத்துக்குள்ள இணைப்பு இருக்க மாட்டேது, அவங்க சேர்க்கை இருக்க மாட்டேது. அந்த பிரச்சனையால் தான் 50 வயது தாண்டியவர்களுக்கு அந்த கோளாறு வருது. ஏன்னா நம்ம ப்ராஸ்டேட் கிளாண்டாகப்பட்டது நம்மளுடைய விந்து அணுக்களை உற்பத்தி பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது, அதை பம்ப் பண்ணி வெளியே அனுப்புறதுக்கும் யூஸ் ஆகுது. இந்த இரு வகையான வேலைகளை அந்த கிளாண்டு பண்ணாததினால் அந்த கிளாண்டில் உங்களுக்கு அந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து தங்குது. அந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து தங்குறனால அது அந்த நேரத்தில் வெளியே வர வேண்டிய ஸ்பெர்ம்ஸ் தங்குறதுனால அந்த ஸ்பெர்ம்ஸ் அங்கேயே தேங்கி தேங்கி அந்த ப்ராஸ்டேட் கிளாண்டை அதனோட செய்கைகளை செய்ய விடாமல் பண்ணுது. அதனால் ஒரு நாளடைவில் சில நாட்களில் அந்த ப்ராஸ்டேட் கிளாண்டு வீக்கமாக ஆரம்பிச்சிடுது. இதுதான் மெயின் காரணம். அதனால் நீங்கள் வீட்டில் இணை சேர்றீங்களோ இல்லையோ, கண்டிப்பாக பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கு கண்டிப்பாக இந்த விந்து அணுக்களை வெளியே எடுத்தே ஆகணும். இந்த விந்தணுக்களை வெளியே எடுத்துட்டா உங்களுக்கு அந்த ரூட்டில் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளையும் இந்த விந்தணுக்கள் வெளியே கொண்டு வந்துடும். இந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட யூரினரி பம்பிங் ஃபோர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், உட்டு உட்டு வரும். சில நேரம் யூரின் நம்ம இருந்துட்டால் கூட உள்ள சில யூரின் தேங்கி இருக்கிற போல் ஃபீலிங் இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு கடைசி சொட்டு வெளியே வந்தால் தான் ஒரு திருப்தி கிடைக்கும். அந்த யூரின் வெளியே வரத்துக்கான ஃபோர்ஸ் கொடுக்கல நம்ம கிளாண்டு. கண்டிப்பாக உங்களுக்கு பிளாடர் வீக்னஸாக தான் இருக்கும். ஏன்னா பிளாடர் போய் தான் உங்கள் ப்ராஸ்டேட் கிளாண்ட் மேலே உட்காருது. அதனால் இந்த உள்ள தேங்கி இருக்கிற இந்த ஸ்பெர்ம்ஸ் வெளியே வந்துட்டாலே அந்த யூரினரி ட்ராக்டில் இருக்கிற பிரச்சனைகளும் உங்கள் யூரினரி பிளாடரில் இருக்கிற பிரச்சனைகளையும் ஈஸியாக ரிலீவ் ஆகி வெளியே வந்துடலாம். இந்த நோய் மெயினாக யாரை தாக்கும்? நான் ஏற்கனவே சொன்ன போல் இணை சேராதவங்களை எல்லாருமே தாக்கும். அதே போல் யோகிகளுக்கு எல்லாருக்குமே இந்த நோய் இருக்கும். துறவரம் போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த நோய் இருக்கும். புத்திஸ்டுக்கும் இருக்கும், அதே போல் சந்நியாசம் போகிறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த பிரச்சனை இருக்கும். அவங்கெல்லாம் இந்த பிரச்சனையில் இருந்து விடுபடுறதுக்காக தான் சில வகையான யோகா ஆசனாஸ் பண்ணுவாங்க. தன்னுடைய ஆற்றலை அடக்கும் வித்தை அந்த ஆசனாஸ் பண்ணுறனால இவங்களுக்கு அந்த ஸ்பூட்டமே உற்பத்தி ஆகாதபடி இருக்கும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற எல்லா சந்நியாசிகளும் எல்லா மத போதகர்களும் எல்லா யோகான்னு நிறைய பேர் சொல்லிட்டு அலையிறாங்க, நான் அந்த யோகா இந்த யோகா, இவங்க எல்லாருமே அந்த ஆசனாஸை செய்ய தவறதுனால, அந்த ஆசனாஸ் அவங்களால ப்ராக்டிஸ் பண்ண முடியாதனால அவங்க இன்றைய காலகட்டத்தில் அந்த சர்ஜரிக்கு போகிறாங்க. இப்போமே நீங்கள் பார்த்துருக்கலாம், நம்ம இந்தியாவில் பெரிய மார்க்கெட்டிங் பண்ணுற ஒரு பெரிய யோகா ஆசனை தன்னோட
பிரச்சனைகளுக்காக அவர் ஆசனால் அது சரி பண்ண முடியாமல் சர்ஜரி பண்ணியிருக்காரு, அதுக்கான மருந்து மாத்திரை எடுத்திருக்காங்க. அப்போனா நீங்கள் புரிஞ்சுக்கணும், இன்றைய நிலையில் வாழ்கிற சந்நியாசிகளும் யோகிஸ்டும் அவங்க தன்னோட உடம்புல நடக்கிற சில வகையான மாற்றங்களுக்கு அவங்களாலேயே யோகாசனாஸ்லேயும் மெடிடேஷனாலேயும் கட்டுப்படுத்த முடியாத பட்சத்தில் நார்மலாக இருக்கிற நீங்களாம் எப்படி கட்டுப்படுத்துவீங்க? அதனால தான் புரிஞ்சுக்கோங்க, நம்ம வாழ்கிற வாழ்க்கையே குடும்ப வாழ்க்கை. இந்த குடும்ப வாழ்க்கையில் இணை சேர்வதனால தான் இந்த பிரச்சனையில் இருந்து ரிலீவாக முடியும். இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரத்துக்கு தவறுதலான சில வகையான மருந்துகளை கொடுக்குறாங்க, மாத்திரைகளை கொடுக்குறாங்க, சூரணமாக கொடுக்குறாங்க, இதெல்லாமே ஒன்றுமே பண்ணாதவங்களை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம யோசித்து சிந்திச்சு செயல்பட்டாலே போதும், அந்த ப்ராஸ்ட்ரேட்லேருந்து வெளியே வரத்துக்கு என்ன பண்ணலாம் இயற்கை மருத்துவத்தில் ஈஸிங்க. உங்களோட L4 L5 என்டையர் லம்பார் உங்களுக்கு பிரச்சனையில் இருக்கும், அந்த லம்பாரை உங்களுக்கு ஸ்டிமுலேஷன் பண்ணணும் இயற்கை முறையில். ஸ்பைனல் கார்ட் ஸ்டிமுலேஷன் சொல்லுவாங்க, ஸ்பைனல் நர்வ் ஸ்டிமுலேஷன் சொல்லுவாங்க, அந்த ஸ்டிமுலேஷனை சரியாக பண்ணணும். அதே போல உங்கள் அடி வயிற்றில் இருக்கிற தேக்கங்களையும் சூட்டையும் வெளியே எடுக்கணும். இதை இயற்கை மருத்துவத்தில் ஈஸியாக பண்ணுவாங்க, ஈஸியாக பண்ணி ஃபாலோஅப்ஸ் ஈஸியாக உங்களுக்கு சில ஆசனாஸ் சொல்லி கொடுப்பாங்க, சிம்பிளான ஆசனா. அதை பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இணைஞ்சிட்டாலே 1-2-3 மாதங்களில் வயசு ஆனவங்களுக்கும் சரி ஈஸியாக இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம். இதை கான்சென்ட்ரேட் பண்ணி தான் ஒவ்வொரு நேச்சுரோபத்தும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க.